ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம். மருதாணி, மாதுளை, துளசி, நெல்லி போன்ற செடிகள் மகாலட்சுமியின் அம்சத்தை பிரதிபலிக்கிறது. இந்த செடிகள் ஒவ்வொன்றும் மகாசக்தி பொருந்தியவை. மருத்துவம் மற்றும் ஆன்மீகம் இரண்டிற்கும் மாபெரும் அற்புத பலன்களை அள்ளி கொடுக்கும் இந்த செடிகள் வீட்டில் இருந்தால் நிச்சயம் வீட்டில் செல்வ செழிப்பிற்கு குறைவிருக்காது. அதனை வீட்டில் வைத்திருந்தால் மட்டும் போதாது, வேறு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். துளசி செடியை நீங்கள் உங்கள் வீட்டில் வைத்திருந்தால் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு துளசி செடியின் முன்பு விளக்கு ஏற்றிவிட்டு 3 முறை துளசி செடியை சுற்றி வலம் வர வேண்டும். பிறகு நீங்கள் துளசி தேவியிடம் எதை அன்றைய நாளில் கேட்டாலும் அடையலாம் என்பது நம்பிக்கை. எப்படி துளசியானது தெய்வீக தன்மை கொண்டதோ, கேட்டதை கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டதோ, அதே போலத்தான் மாதுளை, நெல்லி மற்றும் மருதாணி செடிகளுக்கு கேட்கும் வரங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி உண்டு. உங்கள் வீட்டில் மாதுளை செடி இருந்தால் அதிலிருந்து மாதுளை குச்சி ஒன்றை எடுத்து நீங்கள் பணம் வைக்கும் இடங்களிலெல்லாம் வைத்து கொண்டால் போதும், பணவரவிற்கு பஞ்சம் இல்லாமல் பெருகிக் கொண்டே செல்லும். அத்தகைய சக்தி வாய்ந்த தெய்வீக ஆற்றல்களை கொண்ட இந்த செடிகள் உங்கள் வீட்டில் இருந்தால் அதற்கு தினமும் தண்ணீர் ஊற்றி ஊதுபத்தியாவது காண்பிக்க வேண்டும். அதேபோல நெல்லி மரத்தை வீட்டில் நட்டு வளர்ப்பவர்களுக்கு இழந்த செல்வம் எல்லாம் மீண்டும் கிடைக்கும் என்ற ஐதீகம் உண்டு. இதற்கு என்ன காரணம் என்றால், செல்வாதிபதி குபேரன் இழந்த செல்வம் மற்றும் இழந்த நாடு நகரமெல்லாம் மீண்டும் பெற நெல்லிக்கனியை வளர்த்தாராம். எனவே உங்கள் வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் அதற்கு சந்தன குங்குமமிட்டு துளசியை பூஜிப்பது போலவே பூஜை செய்யுங்கள். இதனால் எல்லா செல்வங்களையும் சகல சௌபாகியங்களையும் பெறலாம். எப்படி நெல்லி மரத்திற்கு ஒரு வரலாறு உள்ளதோ, அதே போல மருதாணி செடிக்கும் ஒரு மகத்துவ புராண கதை ஒன்று உள்ளது. இலங்கையில் சீதாதேவி சிறைப்பட்டிருந்த பொழுது அவர்களுக்கு அருகில் ஒரு மருதாணி செடி இருந்துச்சான். சீதாதேவியை மீட்க ராமன் வரும்பொழுது மருதாணி செடியிடமிருந்து விரை பெற்ற சீதாதேவி மருதாணி செடியை பார்த்து மிகவும் வருத்தம் அடைஞ்சாங்களாம். இத்தனை நாட்கள் என்னுடைய சுக துக்கங்கள் அனைத்தையும் உன்னுடன் தான் பகிர்ந்து கொண்டேன், என்னுடைய எல்லா கஷ்டங்களையும் உன்னிடம்தான் புலம்பி தீர்த்தேன் என்று உன்னை விட்டு பிரிவது எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று, உனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது என்று சொன்னார்களாம். அதற்கு அந்த மருதாணி செடியானது, நீங்கள் சிந்தும் இந்த ஒரு புன்னகை ஒன்றே எனக்கு போதும் என்று கூறியதாம். மருதாணி செடியின் இந்த பேரன்பு காரணமாக சீதாதேவி அதற்கு, உன்னை யார் வீட்டில் வளர்த்து பூஜை செய்கிறார்களோ, உன்னை யார் கைகளில் இட்டு கொள்கிறார்களோ, அவர்களுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் இருக்கும் என்று வரம் கொடுத்தாராம். இதனால்தான் பெண்கள் கைகளில் மருதாணி இட்டு கொண்டால் அவர்களிடம் மகிழ்ச்சி என்பது தானாகவே தொற்றிக்கொள்ளும். மேலும் செல்வ செழிப்புக்கு குறைவில்லாமல் பணம் கைகளில் நிலையாக தங்கும். அதே போல மருதாணி செடியை வீட்டில் வைத்திருப்பவர்கள் எப்பொழுதும் ஒரு ஊதுவத்தை காண்பித்து வழிபட்டு இதனை பூஜித்து வந்தால் நிச்சயம் உங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். எனவே உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த செடிகளை மட்டும் வளர்த்தால் போதாது, அதற்கான பூஜைகளையும் செய்து வந்தால் நிச்சயம் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.